சொல்லுங்க சிஸ்டர், பெரிய பணப்பிரச்சனையில முழி பிதிக்கு போயிருந்தேன். கடவுள் மாதிரி கால் பண்ணீங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 10,000 ரூபாய் வேணும், அவசரம். வெயிட் பண்ணவா? 10,000 இல்ல, 20,000 ரூபாய் தரேன். எனக்கு ஒரு காரியம் ஆகணும். லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லுவாங்களே, அது நீங்க தான். சண்முகம் பண கஷ்டத்துல இருக்கும்போதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கால் வரும், என் கஷ்டம் தீரும். நீங்க லக்ஷ்மி தேவியோட மறு அவதாரம். போதும் போதும், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான வேலை, சொதப்பாம செய்யணும். கை நீட்டி காசு வாங்கினா இல்ல கட்ட பணம் வாங்கினா சாதிக்காம இந்த சன். ஹலோ 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 சிஸ்டர், ஹலோ ஹலோ. இந்த நேரம் பார்த்து சார்ஜ் இல்லாம போச்சு, என்ன பண்ணலாம்? நேரா வீட்டுக்கே போக வேண்டியதுதான். குடிச்சிட்டு நைட்டு சார்ஜ் போட்டுருக்க மாட்டான், சுவிட்ச் ஆஃப்னு வருது. சண்முகத்தை வச்சு என்ன பண்ண போற? அவன் எக்கு தப்பா ஏதாவது பண்ணி சிக்குனா பழிய ஏன் மேல போட்டு வீட்டை விட்டு அனுப்பிடாத. மறுபடியும் இவனுங்க வீட்டுக்குள்ள என்ன விட மாட்டானுங்க. எப்பவும் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருப்பியா? சாரி அக்கா. தேன்மொழி கெஸ்டா கூட இந்த பாண்டவர் இல்லத்துக்குள்ள காலை வைக்க கூடாது. எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாவது நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும். கல்யாணத்தை நாம நிறுத்தக்கூடாது. அப்ப என் வாழ்க்கை என்னக்கா ஆகுறது? தேன்மொழி வேண்டான்னு அழகே சொல்லுவான், சொல்ல வைப்பேன். எப்படி சொல்லுவான்? சூப்பர்க்கா, இப்பவே சொல்லுவானா? இப்ப சொல்லக்கூடாது ராணி, கல்யாண நெருக்கத்துல சொல்ல வைக்கணும். எதிரிக்கு யோசிக்க கூட டைம் விடக்கூடாது. என்ன நடக்குது, ஏன் நடக்குது, அழகு ஏன் வேண்டான்னு சொல்றான்னு கயலுக்கும் மல்லிகாவுக்கும் காரணமே புரியக்கூடாது. தெரிஞ்சுக்க நேரமும் இருக்கக்கூடாது. அதுக்குள்ள கல்யாண நாளே கடந்து போகணும். அழகு மாம்சு தேன்மொழிய வேண்டான்னு எப்படிக்கா சொல்லுவாரு? எனக்கு புரியவும் இல்லை, என்னால நம்பவும் முடியல. நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அழகு தேன்மொழிய வேண்டான்னு சொல்லுவான், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. எப்படிமா? நீங்களே சொல்ல வச்சா டென்ஷன் இருக்காது இல்லக்கா? சூழ்ச்சி பண்றது மட்டும் பத்தாது ராணி, சரியான நேரம் பார்த்து எதிரி அடிக்கணும். எதிரி எதிர்பாராம சோர்ந்த நேரத்துல அடிக்கணும். என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு கையல் மல்லிகாவுக்கு குழப்பம் தீர்றதுக்குள்ள அடுத்த அடி மரண அடியா இருக்கணும். எப்ப பதுங்கணும் எப்ப பாயணும்னு எனக்கு தெரியும். அழகு உனக்குதான், நீ நிம்மதியா இரு. பெஸ்ட் ஆஃப் லக். மா ஜூஸ் குடி. பேச்செல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏண்டி அப்படி சொல்ற? என் பொண்ணு ரேவதி சொன்னா கண்டிப்பா செய்வா. அக்கா ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க, தோத்தா அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்பாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல, இது என் வாழ்க்கை. முதல்ல விருப்பமே இல்லாம தான் அந்த அழக கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைச்சேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, அந்த அழகு இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. எப்படின்னே தெரியாம அவன் எனக்குள்ள வந்துட்டான். அவன் எங்கடி வந்தா? நெஞ்சுக்குள்ள உட்காந்து அப்படி கொடையிறா. நான் தோக்க கூடாது, இது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை. ஐயோ, சும்மா கடந்தவளை வர வச்சு ஏத்தி விட்டுட்டா, என்ன நடக்குமோ பாத்துமா. கற்பனையில குதிக்கிறேன்னு அந்த பக்கம் குதிச்சிடா.
நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? யாராவது பாத்திர போறாங்க. 10,000 கேட்டதுக்கு 20,000 கொடுக்கறேன்னு சொன்னீங்களே சிஸ்டர். கொடுத்தா போயிடு போறேன், போய் எடுத்துட்டு வாங்க. அண்ணே, என்னென்ன இப்படி நடு வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? யாராவது பாத்திர போறாங்க, போங்க. என்ன முதல்ல போகாம ஆண்டு இல்லத்துல இருக்க போறேன். தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு சிஸ்டர், போய் பணம் கட்ட எடுத்துட்டு வாங்க, போங்க. என்ன நக்கலா, பாண்டவர்களை பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? பணம் கொண்டு வர முதல்ல எங்க இருந்து போங்க. ஏன் டென்ஷன் ஆவறீங்க சிஸ்டர்? கட்ட தூக்கி போட்டா கவிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். லேட் பண்ணாம எடுத்துட்டு வாங்க. அண்ணனுக்கு நிறைய வெளிய வேலை இருக்குல்ல. ஐயோ, புரியாம பேசாதீங்க. நைட்டு தான் பணம் எடுக்க முடியும், இப்ப எடுக்க முடியாது. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க ப்ளீஸ். உங்களை நம்பி பார்ட்டிக்கு தரேன்னு சொல்லியிருக்கேனே, என்ன பண்ணலாம்? சரி, சமாளிப்போம். ஃபோன்ல சார்ஜ் போனதுனால சரியா பேச முடியல. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இப்பதான் எல்லாத்தையும் பேசணுமா? முதல்ல இங்கிருந்து போங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. போங்க அண்ணன், ப்ளீஸ். அண்ணனுக்கு காப்பி தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? போய் தொலைங்க முதல்ல. ஓகே சிஸ்டர், பணத்தோட சந்திப்போம். போங்க. ஐயோ, ஆஹா, இவனுங்க பார்த்த கட்டி வச்சு உதைப்பானுங்களே. அண்ணன், திரும்பவும் இதுக்கு வந்தீங்க? அன்பு குட்டியும் வராங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. என்ன வெயிலடா சாமி, இவங்க கிட்ட வண்டி கொடுத்து திருப்பி வாங்கறதுல உசுறு போய் உசுறு கொடுத்துற ஐயப்பா. ஆமாமா, நல்லா தம்பிகளா, தாகம் தீர்க்க மோர் கொண்டு வருகிறேன். எனக்கு தெரியும். அங்கேயும் திரும்பி பார்த்து தொலைற, சும்மா இரு. அவ ஏன் இங்க வந்தா? வாய மூடு. வாய மூடிட்டு பேசாம இரு.